ஜேம்ஸ் மான்கோல்ட் இயக்கிய லோகன் டிஸ்டோபியன் எதிர்காலத்தில் அமைந்த சிந்தனையை தூண்டும் மற்றும் அதிரடியான சூப்பர் ஹீரோ திரைப்படமாகும். இந்த திரைப்படம் 2029 நடக்கிறது, அங்கு மரபு பிறந்தவர்கள் அழிவின் விளிம்பில் உள்ளனர். வால்வரின் என்றும் அழைக்கப்படும் லோகனை சுற்றி கதை சுழல்கிறது. ஹக் ஜெக்மேன் நடித்தார். அவர் உடல்நிலை சரியில்லாமல் மற்றும் அவரது பிறந்த குணப்படுத்தும் திறன்களின் இழப்பை சமாளிக்க போராடுகிறார். நோய்வாய்ப்பட்ட சார்லஸ் சேவியரை கவனித்துக் கொள்ளும் பணியை அவர் செய்கிறார். அவர் பேட்ரிக் ஸ்டீவர்ட்டால் சித்தரிக்கப்படுகிறார். அவர் மூளை கோளாறால் பாதிக்கப்பட்டுள்ளார். இதனால் அவர் தனது சக்தி வாய்ந்த தெளிபதி திறன்களின் கட்டுப்பாட்டை இழக்கிறார். லோகனின் வாழ்க்கை ஒரு வியத்தகு திருப்பத்தை எடுக்கிறது. அவர் லாராவை சந்திக்கும் போது அவர் டாஃப்னே கிங் நடித்தார். லாரா லோகனை போன்ற திறன்களை கொண்டுள்ளார். அதில் அவரது சொந்த அடமாண்டியம், நகங்கள் மற்றும் மேம்பட்ட வலிமை ஆகியவை அடங்கும். லாரா லோகனின் டிஎன்ஏவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு மரபணு மாற்றப்பட்ட விகாரி என்பது தெளிவாகிறது. மேலும் இது டிரான்சிஜன் திட்டத்தால் பின்பற்றப்படுகிறது. இது பிறந்த சக்திகளை தங்கள் சொந்த லாபத்திற்காக பயன்படுத்த முற்படுகிறது. லோகனும் லாராவும் பாதுகாப்பான புகலிடமாக கருதப்படும் ஈடனுக்கு ஆபத்தான பயணத்தை தொடங்கும் போது பாய்ட் ஹோல்புரூக் நடித்த இரக்கமற்ற டொனால்ட் பியர்ஸ் தலைமையிலான டிரான்சிஜன் முகவர்களால் இடைவிடாமல் பின்தொடர்கிறார்கள். வழியில் லோகன் தனது சொந்த மரணம் மற்றும் அவரது கடந்த கால செயல்களின் இடையே எதிர்கொள்ள வேண்டும். படம் முழுவதும் குடும்பம், தியாகம் மற்றும் மீட்பு ஆகிய கருப்பொருள்கள் கதையில் திறமையாக பிணைக்கப்பட்டுள்ளன. லோகனின் கையொப்ப மிருகத்தனம் மற்றும் லாராவின் வளர்ந்து வரும் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் அதிரடி தொடர்கள் தீவிரமானவை மற்றும் நன்கு நடனமாடப்பட்டுள்ளன. நடிகரின் நடிப்பு சிறப்பானது. ஹக் ஜெக்மேன் தேய்ந்து போன லோகனின் கூர்மையான மற்றும் நுணுக்கமான சித்தரிப்பை வழங்குகிறார். இறுதியில் லோகன் என்பது வால்வரின் சரித்திரத்திற்கு பொருத்தமான முடிவாக செயல்படும் ஒரு பிடிமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான திரைப்படமாகும். இது எக்ஸ்மென் உரிமையின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாகும் மற்றும் மனிதனாக இருப்பதன் அர்த்தம் என்ன என்பது பற்றிய ஒரு கூர்மையான ஆய்வு.